Hello everyone, welcome back to my channel Swathi Study Planet. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது haloalkanes and haloarenesல further topics பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா please subscribe பண்ணுங்க. கூடவே இந்த bell iconல ஆல்ங்கத click பண்ணுங்க so that you get instant notifications of my new videos. And மறக்காம இந்த வீடியோக்கு பெரிய thumbs up கொடுத்துருங்க, friendsஓட share பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது doubt இருந்தா கீழ comment sectionல சொல்லுங்க. I will reply to all your comments. So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து organo halo compoundsனா என்ன அததா வந்து டீடைலா பார்க்க போறோம் and nomenclature அந்த further topics of haloalkanes and haloarenes. So, introduction to haloalkanes and haloarenes பார்க்கல அப்படினா நான் ஐகார்ட்லயே கொடுக்கிறேன் and descriptionலயுமே வந்து playlist link இருக்கும். So, அது வந்து மறக்காம வந்து check பண்ணி பாருங்க. Organo halo compounds அப்படினா organic, organoனா organic, haloனா என்னது halogen. So, organic compounds எதுல halogen இருக்கோ halogen irukka organic compound nama enna solluvom organo halo compound. So adu nama eppadi vandu divide pannalam appadina vandu based on their hybridization CsP3x CsP2x அந்த மாதிரி நம்ம வந்து split பண்றோம். So sp3 னா அது எப்படி இருக்கும், கார்பன் மூணு சைடுமே ஹைட்ரஜன் இருக்கும், x இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படினா டபுள் பாண்ட் அங்க இருக்கும். So வந்து aromatic compounds benzene ring compoundsலாம் இருக்குல, so அதுல தான் வந்து sp2 hybridization நமக்கு கிடைக்கும். ஓகேவா? So CsP3x அந்த மாதிரி hybridization இருந்துச்சுனா, sp3 hybridization இருந்துச்சுனா அது haloalkane. So sp2 hybridization எங்க இருக்கும்னா haloarene. So haloalkanes நமக்கு என்ன hybridization sp3, haloarenes ல sp2. haloalkane னா என்ன அப்படினா x, x னா nothing but your halogen. So halogen அத நம்ம x ன்னு சொல்லுவோம். Replaces h னா hydrogen in aliphatic system. Aliphatic system னா aryl compounds, methyl, ethyl, propyl அந்த மாதிரி normal straight chain compounds இருக்குல, அதுதான் aliphatic system அப்படினு சொல்லுவோம். So rx இதுதான் வந்து haloalkane. இந்த rங்கிறது என்னது, alkyl group, x வந்து halogen. So வந்து rx தான் என்னது haloalkane. haloarene அப்படினா என்னன்னா x replaces h தான். இங்கேமே வந்து என்ன பண்ணுது, ஹைட்ரஜன் பதிலா இந்த x halogen replace பண்ணுது. இங்கேயும் சேம் அதே தான் நடக்கும். ஆனா எங்க அப்படினா aromatic system. So aromatic systemனா அது என்னன்னு சொல்லுவோம், arx. So இந்த arங்கிறது என்னது aromatic system, xங்கிறது again halogen. ஓகேவா? ஸோ இது haloalkaneனா எப்படி இருக்கும், rxன்னு இருக்கும், இங்கே arx. இது என்ன ரீப்ளேஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ நான் வந்து இந்த சைடு எழுதுறேன். இப்போ நம்மளுக்கு CH4 இருக்குன்னு வச்சுக்குவோம். இது என்னது மீத்தேன், கரெக்டாக? இது எப்படி இருக்கும், இந்த மாதிரி வந்து நாலு சைடுமே வந்து சுற்றி ஹைட்ரஜன் இருக்கும். இது நார்மல் நம்மளோட ஹைட்ரோ கார்பன். இதில் நான் இங்கே ஒரு ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து ஒரு ஹெச்சை ரிமூவ் பண்ணிட்டு சிஎல் போட போகிறோம், ஒரு ஹாலஜன் போட போகிறோம். இது என்னது நம்மளுக்கு ஆர்எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இது என்னது ஹாலோ ஆல்கேன். ஸோ ஹாலோ ஆல்கேன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, இருந்த ஒரு ஹெச்சுக்கு பதிலாக ஒரு சிஎல் ரீப்ளேஸ் பண்ணுச்சு. இது ஹாலோஅரீன் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம், ஒரு பென்சீன் ரிங் எடுக்கிறோன்னு வச்சுக்குவோம். இது நார்மல் நம்மளோட பென்சீன் ஸ்ட்ரக்சர். இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன், கரெக்டாக? இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், அதை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ஹாலஜன் வரும். ஸோ இதுதான் என்னது ஹாலோஅரீன். ஸோ ஹைட்ரஜனுக்கு பதிலாக வந்து எக்ஸ் வரும், ஹாலஜன் வரும். அது நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம், அலிஃபேட்டிக் சிஸ்டமில் இருந்துச்சுன்னா அது ஹாலோஆல்கேன், அரோமேட்டிக் சிஸ்டமில் இருந்துச்சுன்னா அது ஹாலோஅரீன். ஓகேவா? இதுதான் வந்து ஆர்கானோ ஹாலோ காம்பவுண்ட்ஸோட டிவிஷன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் தி சிஎக்ஸ் பாண்ட். கார்பனோ ஹாலஜனோட பாண்டு எப்படி இருக்கும்? ஸோ கார்பன் டோட்டலாக 4 பாண்டா, ஸோ 3 பாண்டு வேறு எது வேணாலும் இருக்கலாம், ஒரு பாண்ட் ஹாலஜன் கூட இருக்கும். நம்மளுக்கு என்ன தெரியும், ஹாலஜன் எப்படி இருக்கும், எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ குளோரின், ஃப்ளூரின், புரோமின், அயோடின் இதெல்லாம் தான் மேஜர் ஹாலஜன்ஸ். இதெல்லாம் எப்படி இருக்கும்னா எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ டெல் மைனஸ் இது நெகட்டிவ்னா இது எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஹாலஜன் என்ன பண்ணும், எல்லா எலக்ட்ரான்ஸையுமே வந்து புல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ எல்லா எலக்ட்ரான்ஸும் இதுக்கிட்ட போச்சுன்னா இது எப்படி ஆயிரும், கார்பன். positive ஆயிரும். So carbon positive ஆவோ halogen negative ஆவோ மாறுறதுனால இது என்ன சொல்றோம்னா polarized. So வந்து positive negative னு polarize ஆயிருச்சு. எது carbon halogen bond. ஓகேவா, இது first point. Second point என்ன அப்படின்னா, நான் என்னென்ன சொன்ன halogen, fluorine, chlorine, bromine, iodine, கரெக்டா? So CFல இருந்து CI வரைக்கும் போனோம் அப்படின்னா CF is always less than CI. So CF ஓட bond length எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும் when compared to CI. So bond length வந்து எப்படி increase ஆயிட்டே இருக்கும் when the atomic size increases. So atomic size பெருசாக ஆக வந்து என்ன bond length அதிகமாயிட்டே போகும். So fluorine ல இருந்து iodine வரப்ப எப்படி ஆயிரும்? bond length increase ஆகும். இது second point. So first என்ன பார்த்திருக்கோம், அது எப்படி வந்து divide பண்ணனும், next nature of CX bond. Next என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து nomenclature. Nomenclature நமக்கு என்னென்ன compound வேணும்? haloalkanes and haloarenes. So nomenclature of haloalkanes. Nomenclature னா ஒண்ணுமே இல்ல, naming. So nomenclature is nothing but naming of organic compounds. So organic compound க்குலாம் வந்து name கொடுக்கிறோம், அதுக்குன்னு ஒரு பேர் கொடுக்கிறோம். அந்த process தான் என்னது? nomenclature. So அதுல ரெண்டு type of name இருக்கு, IUPAC name and common name. So IUPAC name and common name. Haloalkanesக்கான IUPAC name னா haloalkane தான். Common name என்னது? alkyl halide. So IUPAC name of haloalkanes வந்து haloalkane தான். Common name வந்து alkyl halide அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க காம்பவுண்டு ஆல்கைல் குரூப் என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்புறம் ஹாலஜன் என்ன இருக்கோ அதை எழுதணும்னா அது காமன் நேம். அப்படியே ஆப்போசிட்டாக எழுதணும்னா அது ஐயூபேக் நேம். இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் நோட் இருக்குது, அது என்ன அப்படின்னா, இஃப் two halogens, ரெண்டு ஹாலஜன் இருக்குது, இன் டைஹாலோ காம்பவுண்ட்ஸ் ஆர் சேம். டைஹாலோ காம்பவுண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆஸ் ஆஃப் நவ் டைஹாலோ அப்படின்னா ரெண்டு ஹாலஜன் இருக்குது. ஓகேவா, ஒரு காம்பவுண்டில் ரெண்டு ஹாலஜன் இருந்துச்சுன்னா அது டைஹாலோ காம்பவுண்ட்ஸ். ஸோ அந்த ரெண்டு ஹாலஜன்ஸும் இருந்த ரெண்டு ஹாலஜன்ஸும் சேமாக இருந்துச்சுன்னா, ஒன்றாவே இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஸ்பெஷல் டைப் ஆஃப் காம்பவுண்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆல்கைலின் ஆர் ஆல்கைலிடின். ஆல்கைலின் ஆர் ஆல்கைலிடின் அப்படின்னா என்ன, ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம், அதில் ரெண்டு ஹாலஜன் இருக்குது, ரெண்டு ஹாலஜனுமே சேமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே குளோரினாக இருக்கும், ரெண்டுமே ப்ரோமினாக இருக்கும், ரெண்டுமே அயோடினாக இருக்கும், இல்லை ரெண்டுமே ஃப்ளூரினாக இருக்கும். ஸோ ரெண்டு ஹாலஜனும் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆல்கைலின் ஆர் ஆல்கைலிடின். ஸோ இந்த ஆல்கைலின் ஆர் ஆல்கைலிடினே நம்ம இன்னும் வந்து டூ கேட்டகரிஸாக பிரிக்கலாம். அது என்ன டூ கேட்டகரிஸ் அப்படின்னா வந்து விசினல் டைஹாலைடு, ஜெமினல் டைஹாலைடு. ஸோ விஐசின்னா ஒன்றுமே இல்லை, விசினல். ஸோ விசினல் டைஹாலைடு, ஜிஇஎம் ஜெமினல் டைஹாலைடு. ஸோ விசினல் டைஹாலைடுனா என்ன அப்படின்னா, நான் சொன்னது ரெண்டு ஹாலஜன் இருக்குன்னு, டூ எக்ஸ், ஹெக்ஸ்னா ஹாலஜன் ஆன் அட்ஜசன்ட் கார்பன். அட்ஜசன்னா பக்கத்தில் இருக்கிறதுல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ரெண்டு கார்பன்னா, இங்கே ஒரு ஹாலஜன் இருக்கும், இங்கே அதே மாதிரி இன்னொரு ஹாலஜன் இருக்கும். ஸோ பக்கத்தில் அந்த ரெண்டு ஹாலஜன் வந்துச்சுன்னா அது விசினல் டைஹாலைடு. ஒரே கார்பன்லேயே ரெண்டு ஹாலஜன் வந்துச்சுன்னா அது ஜெமினல் டைஹாலைடு. ஸோ திருப்பி சொல்கிறேன், ஒரு டைஹாலோ காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லாத ரெண்டு ஹாலஜன் இருக்கும், ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா, ரெண்டுமே வந்து ஒரே ஹாலஜனாக இருந்துச்சுன்னா அதை ஆல்கைலின் ஆர் ஆல்கைலிடின்னு சொல்கிறோம். அதையுமே நம்ம எப்படி பிரிக்கிறோன்னா, பக்கத்து கார்பனில் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அது என்னது? விசினல் டைஹாலைடு. ஒரே கார்பனில் இருந்துச்சுன்னா ஜெமினல் டைஹாலைடு. ஸோ இதுதான் வந்து நாமன்கிளேச்சர் ஆஃப் ஹாலோ ஆல்கேன்ஸ். ஓகேவா, ஸோ ஐயூபேக் நேம் ஹாலோ ஆல்கேன், காமன் நேம் ஆல்கைல் ஹாலைடு, அண்ட் இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஹாலோ அரீன்ஸ்க்கான என்ன நாமன்கிளேச்சர். ஸோ ஹாலோ அரீன்ஸ்க்கான ஐயூபேக் நேம் ஹாலோ அரீனே தான். காமன் நேம் என்ன அப்படின்னா அரைல் ஹாலைடு. ஸோ வந்து ஹாலோ அரீன்னு எழுதணுன்னா அது ஐயூபேக் நேம், இல்லைனா அரைல் ஹாலைடுன்னு எழுதணுன்னா அது காமன் நேம். ஸோ சேம் அதே மாதிரி தான் இங்கே நாமன்கிளேச்சரும். இப்போ நான் ஒரு சும்மா ஒரு டூ ரஃப் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கான காமன் நேம் அண்ட் ஐயூபேக் நேம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே என்ன இருக்குது, நம்மளுக்கு எத்தனை கார்பன் இருக்குது? நம்ம நேமிங் வந்து இந்த சைட்லேருந்தும் பண்ணலாம், இந்த சைட்லேருந்தும் பண்ணலாம், கரெக்டாக? ஆனால் எது நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம்? இந்த சப்ஸ்டிட்யூவெண்ட்டுக்கு லீஸ்ட் நம்பர் வரணும். ஸோ இதுதான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம், இது நம்ம ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ 1 2 3 First position la chlorine irukku, appo total ethana carbon irukku, 3 carbon irukku. IUPAC name na idu first of all nama enna kandupidikanum, haloalkane haloarena idu eppadi irukku normal straight chain, so haloalkane da. IUPAC name eppadi irukano, haloalkane correct ah. Appo inga enna irukku, chloro 3 carbon irunduchna adu enna na propane, so chloropropane. Idu da nammaloda IUPAC name. Common name na adu enna pannuvom, alkyl halide. Appo propyl halide ennadhu inge chloride correct ah. Appo propyl chloride. Okay va. So IUPAC name na first halogen elidita appo alkyl group appade opposite da common name. Next idu ennadhu benzene ring irukku, inge Cl irukku. Eppadi naming start pannuvom indha mari 1 2 3 4 5 6 correct ah. So first position la chloro irukku, appo IUPAC name eppadi eludano, haloarene. Appo enna varu, chloro idu enna aryl group, benzene correct ah. Appo chlorobenzene. Common name enna pannom, aryl halide. Appo na eppadi eludano, benzyl chloride. So indha mari da nama common name and IUPAC name eludano. Okay va. So nama inikku enna la paathom, first vand organo halo compounds eppadi vand separate pannalam, eppadi divide pannalam appdin paathom. Adukapramete nature of CX bond and finally vand nomenclature paathirkom. Next varakude videos la nama vand classification of in the organo halo compounds da paakaporom. Adanal vand marakama channel ku subscribe pannite kudave indha bell la all inga click pannunga. Indha video unga friends oda share pannunga. Nama channel already வந்து surface chemistry full-ஆவே நம்ம முடிச்சாச்சு. So surface chemistry playlist லிங்க்கும் வந்து description-ல இருக்கும், அதுவுமே வந்து check பண்ணி பாருங்க. நான் வந்து உங்களை அடுத்து வரக்கூடிய videos-ல பார்க்குறேன். Still then stay tuned. Bye.